தசா புத்தி பலன் காணும் முறை பாடம் ரெண்டு நான் ஜோதிஷ வித்யாபதி எஸ் என் கணபதி ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ் என் கணபதி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் ஜோதிஷ வித்யாபதி எஸ் என் கணபதி இந்த இரண்டாம் பாட வீடியோ பதிவின் தலைப்பு தசா புத்தி ஆய்வும் வெளிநாட்டு பயணமும் போன வீடியோ பதிவு ஒன்றில் தசா புத்தி பலன் காணும் முறை வீடியோ பதிவு ஒன்றில் நாம் கூறிய ஒரு விதிமுறை இப்போ இங்கே நினைவுபடுத்திக்குவோம் தசாநாதன் தான் நின்ற நட்சத்திரநாதனின் சொந்த பாவங்களை இயக்குவார் இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு தசாநாதன் தான் நின்ற நட்சத்திரநாதன் என்ற பாவத்தை இயக்குவார் மூணாவது பாயிண்ட்டு தசாநாதன் தன்னுடைய சொந்த பாவகங்களை இயக்குவார் நாலாவது பாயிண்ட்டு தசாநாதன் தான் நின்ற பாவகத்தையும் இயக்குவார் கர்ம வினைகளின்படி ஒருவர் அனுபவிக்க இருக்கிற சுப அசுப பலங்களை எடுத்து கூறி ஒருவரை ஆற்றுப்படுத்துவதும் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ஜாதகரை படுத்துவதற்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் பல நிலைகளும் நமக்கு உறுதுணையாக இருக்குது இதில் பாவக ரீதியான பலன்கள் கிரகரீதியான பலன்கள் பொதுவான லக்ன பலன்கள் நட்சத்திர பலன்கள் மற்றும் ராசி பலன்கள் என பல்வேறு நிலைகள் ஒரு ஜாதகரின் பலன்களை கூற நமக்கு பயன்படுது அதுலேயும் தசாபுத்தி பலன்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க இதை பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகர் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கும் இருக்கும் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தசாபுத்தி பலன் பெருதியாக இருக்குது ஒரு ஜாதகத்தில் பாவகாய்வு அப்படிங்கிறது என்னென்னா பலன்களை அனுபவிக்கப் போகிறார் அப்படின்றத காட்டும் ஆனால் தசாபுத்தி பலன்கள் என்பது எப்போது அதை அனுபவிக்க போகிறார் ஒரு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்குதுன்னா இந்த அமைப்பை அந்த ஜாதகர் அனுபவிக்கப் போகிறார் அப்படின்றது அமைப்பை வச்சு நம்ம சொல்ல போகிறோம் ஆனால் அந்த அமைப்பை எப்பொழுது ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்னு பார்த்து சொல்கிறது தான் அப்போ அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது ஜாதகர் அந்த பலனை அனுபவிப்பார் எனவே தசாபுத்தி பலன் நிர்ணயம் செய்யும் முறைகள் என்றது ஒருவர் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பலன்களை அனுபவிக்கப் போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ள நமக்கு பயன்படுது இந்த தசாபுத்தி பலன்களை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவான தசாபுத்தி பலன் பாடம் ரெண்டு இந்த உதாரணத்தோடு இப்போ நாம் இதில் சொல்லியிருக்கிறோம் இப்போ பாருங்கள் தசாபுத்தி பலன் காணும் முறைகளில் எடுத்த உடனே தசாபுத்தி பலன் கூற முடியாது முதல்ல என்ன செய்யணும் லக்னம் முதல் பன்னிரெண்டு பாவங்கள் ஆய்வு செய்யணும் பிறகு அந்த ஜாதகத்தில் உள்ள ஒன்பது கிரகங்களையும் ஆய்வு செய்யணும் அதன் பிறகு தசாபுத்தி பலன் பார்க்க முடியும் தசாபுத்தி பலன் காக்கும் முறை அந்த பாடம் ரெண்டுக்கான இந்த உதாரண ரெண்டாவது ஜாதகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஸ்க்ரீனில் பாருங்கள் மேஷ லக்னம் லக்னத்தில் செவ்வாய் லக்னத்திலேருந்து ஐந்தாம் இடத்துல குரு லக்னத்திலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துல சுக்ரன் இது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கில் உள்ள மேஷ லக்னத்துக்கான அமைப்புடைய ஒரு ஜாதகம் இதில் செவ்வாய் சுக்ரன் சாரம் வாங்கியிருக்கிறார் சுக்ரன் புதன் சாரம் வாங்கியிருக்கிறார் குரு சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறார் இப்போது இந்த ஜாதகத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் தசையின் போது ஜாதகர் என்னென்ன பலன்களை அனுபவிப்பார் மேலும் இந்த செவ்வாய் தசையின் போது என்னென்ன பாவகங்கள் இயங்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் கவனமாக பாருங்கள் விளக்கம் செவ்வாய் வந்து லக்னாதிபதி அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் தசையை நாம் ஆய்வு செய்ய போகிறோம் இந்த ஜாதர் இப்போ நடப்பு தசை வந்து செவ்வாய் தசைங்க அந்த செவ்வாய் வந்து லக்னாதிபதி மற்றும் அந்த எட்டுக்கு அதிபதியான மேஷ லக்னப்படி எட்டுக்கு அதிபதியான ஆயுள் பாவக அதிபதி ஒன்றில் ஆட்சி ஐந்தில் குரு இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தையும் பார்க்குற அந்த செவ்வாயையும் பார்க்குறா தசாநாதனையும் பார்க்குறார் எனவே செவ்வாய் சுபா வலிமை பெறுகிறார் ஒரு குறிப்பு உங்களுக்காக சொல்கிறேன் ஒரு இயற்கை பாவ கிரகத்தை இயற்கை சுப கிரகம் வலிமை பெற்று பார்க்கும் பொழுது அந்த பார்க்கப்படும் கிரகத்திற்கு சுப வலிமை கிடைக்கும் எனவே இங்கு வந்து செவ்வாய் சுப வலிமை பெறுகிறார் அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரநாதன் சுக்கர பகவான் அந்த சுக்கரன் மேஷலக்னப்படி இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாகி அந்த சுக்கரன் பன்னிரெண்டில் உச்சமாக இருக்கிறார் அந்த சுக்கரன் செவ்வாய் பகவானுக்கு சமமாவார் அதாவது பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கிரகங்களுக்குள் நட்பு சமம் பகை அப்படிங்கிற ஒரு தத்துவம் உண்டு அதை இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் எனவே செவ்வாய்க்கு அந்த சுக்கரன் சமமானவர் மேலும் மேஷ லக்னத்தின் ஒன்பதுக்கு உடையவரான குரு பகவான் தனக்கு நட்பு வீடான சிம்மத்தில் அமர்ந்து மேஷ லக்னப்படி லக்னத்தில் இருக்கும் தசாநாதனான செவ்வாயை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் மேலும் அந்த குரு பகவான் மேஷ லக்னப்படி பாக்கியாதிபதியாவார் இந்த பாக்கியாதிபதியான குரு பகவானின் பார்வை செவ்வாய்க்கு மிக விசேஷமாக இருக்கிறது எனவே செவ்வாய் தசையில் ஜாதகர் மேன்மையான பலன்களை அடைவார் அந்த செவ்வாய் வேறு யாருமல்ல ஜாதகரே அந்த ஜாதகரையே குறிக்கும் அந்த செவ்வாய் மேலும் இந்த ஜாதக அமைப்பிற்கான தசாபுத்தி பலன் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் பாயிண்ட்டு லக்னாதிபதி லக்னத்தில் குரு பார்வையோடு ஆட்சி பலன் என்ன ஜாதகர் தன் நிலைப்பாட்டில் கௌரவமான சூழலை செவ்வாய் தசையில் அனுபவிப்பார் ஜாதகரை அனைவரும் விரும்பி மதித்து போற்றுவாங்க ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியான செவ்வா லக்னத்தில் குரு பார்வையோட ஆட்சி எட்டாம் பாவகம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூரை குறிக்கும் எனவே ஜாதகர் வெளியூர் பயணம் வெளியூர் சென்று வசிப்பது போன்ற அமைப்பையும் சிறப்பாக கொடுக்கும் ஏன் 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 அப்படின்னா குரு பார்வை எட்டாம் பாவக அதிபதியை பார்க்கிறார் குரு எட்டாம் பாவக அதிபதியை பார்க்கிறார் மூணாவது பாயிண்ட்டு செவ்வாய் சுக்கரன் சாரம் அந்த சுக்கரன் இரண்டு மற்றும் ஏழாம் வீட்டு அதிபதி மேஷலக்னப்படி பனிரெண்டில் அமர்ந்துள்ளார் பன்னிரெண்டாம் பாவகமும் பார்த்தீங்கன்னாக்கா அயன சயன போகஸ்தானங்களில் அயனம்னா அந்த பயணம்னு சொல்லுவாங்க இந்த தசாநாதனான செவ்வாய் ஜாதகரை தன்னுடைய நடப்பு தசா புத்தியில் ஜாதகரை வெளியூர் செல்ல வைக்கும் சரிங்க இப்போது வெளியூர் சென்றால் நல்ல விதமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நிச்சயமாக அதையும் நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும் வெளியூர் அமைப்பு இருந்துவிட்டால் மட்டும் பார்த்தாது வெளியூர் சென்றால் நல்ல அமைப்பாக இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பதில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் எட்டுக்கும் உரிய செவ்வாயை தசாநாதன் செவ்வாயை பாக்கியாதிபதியும் மற்றும் உன்னத கிரகமான குரு பகவான் தன்னோட ஒன்பதாம் பார்வையாக பார்த்து சுபபலனை வழங்குகிறார் செவ்வாய்க்கு தசாநாதன் செவ்வாய்க்கு மேலும் செவ்வாய் நின்ற சாரநாதன் வெளியூர் பயணத்தை குறிக்கும் பாவகமான பனிரெண்டில் உச்சம் பெற்று உள்ளார் எனவே செவ்வாய் தசையானது ஜாதகரை வெளிநாடு செல்ல வைக்கும் இந்த செவ்வாய் நடப்பு தசாபுத்தியில் அவர் வெளிநாடு போகணும் இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது தசாநாதன் செவ்வாய் ஜாதகப்படி ஜாதகர் என்னென்ன பலனை வழங்குவார் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம தசாபுத்தி முறையில் இயங்கும் பாவகங்களை பார்க்க போகிறோம் நடப்பு தசா செவ்வாய் நான் முதல் பதிவில் சொன்ன தசாபதி பலன்கான முறை இங்கே நினைவுப்படுத்திக்குவோம் பாடம் ஒன்றில் சொன்னோம் இல்லையா அதை இப்போ மறுபடியும் இப்போ நினைவுபடுத்திக்கலாம் தசாநாதனால் இயங்கும் பாவங்கள்ன்றது தான் எந்த இதோடைய தடைப்பு இது எப்போவுமே நீங்கள் உங்களை போன பதிவில் எழுதி எழுதிக்க சொல்லியிருக்கிறேன் அதை மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகிறேன் முதல் பாயிண்ட்டு தசாநாதன் தான் நின்ற நட்சத்திரநாதனின் சொந்த பாவங்களை இயக்குவார் ரெண்டாவது பாயிண்ட்டு தசாநாதன் தான் நின்ற நட்சத்திரநாதன் நின்ற பாவத்தை இயக்குவார் மூணாவது பாயிண்ட்டு தசாநாதன் தன்னுடைய சொந்த பாவகங்களை இயக்குவார் நாலாவது பாயிண்ட்டு தசாநாதன் தான் நின்ற பாவகத்தையும் இயக்குவார் என்னங்க நான் சொல்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டுட்டு வரீங்களா ஓகே இப்போ நான் இந்த உதாரண ஜாதகத்தோடு தெளிவுபடுத்துகிறேன் கௌனமாக ராசி கட்டத்தை பாருங்கள் மேஷ லக்னம் லக்னத்தில் செவ்வாய் அந்த செவ்வாயை ஒன்பது அதிபதியான குரு பகவான் தன்னோடய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் செவ்வாய் வாங்கிய சாரம் சுக்கரன் அந்த சுக்கரன் பனிரெண்டில் இப்போ முதல் பாயிண்ட்டு தசாநாதன் என்ற நட்சத்திரநாதன் சுக்கரன் சுக்கரனின் சொந்த பாவகங்கள் மேஷ லக்னப்படி ரெண்டு ரெண்டாம் பாவகம் மற்றும் ஏழாம் பாவகம் ரெண்டாவது பாயிண்ட்டு தசாநாதன் என்ற நட்சத்திரநாதன் சுக்ரன் என்ற பாவகம் இந்த மேஷ லக்னப்படி பன்னெண்டாம் பாவகம் மூணாவது பாயிண்ட்டின்படி தசாநாதன் சொந்த பாவகம் ஒன்றாம் பாவகம் மற்றும் எட்டாம் பாவகம் நாலாவது பாயிண்டின்படி தசாநாதன் நின்ற பாவகம் ஒன்றாம் பாவகம் அந்த ஒன்றாம் பாவம் தசாநாதன் மேலும் ஆவார் அப்படின்றது ஒரு குறிப்பு இப்போது தசையில் என்னென்ன பாவங்கள் இயங்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு படி ரெண்டு மற்றும் எட்டாம் இடம் இயங்குது ரெண்டாவது பாயிண்ட் படி பன்னெண்டாம் பாவகம் இயங்குது மூன்றாவது பாயிண்ட் படி ஒன்று மற்றும் எட்டாம் பாவகம் இயங்குது நான்காவது பாயிண்ட் படி ஒன்றாம் பாவகம் இயங்குது இப்போ வரிசையாக செவ்வாயேசில் இயங்கும் பாவங்களை எழுதிக்கணும் இந்த மாதிரி ஆய்வு செஞ்ச பிறகு நீங்கள் வீட்லேயும் வேறு ஜாதகம் நான் சொன்ன மெத்தடில் ஆய்வு செய்யும்போது இப்படி தான் எழுதிக்கிட்டு பலன் சொல்கிறது பலன் பார்க்க பயிற்சி எடு எடுத்துக்கொள்பவர்கள் இப்படி தான் நீங்கள் பயிற்சி எடுக்கணும் இப்போ பாருங்கள் அந்த வரிசையாக எழுத எழுதிக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றதில் ரெண்டு ஏழு பன்னிரெண்டு ஒன்று எட்டு ஒன்று பாவங்களை எப்படி எழுதிக்கணும்னா இதை ஆர்டராக எழுதணும் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஏறு முக வரிசையில் எந்தெந்த பாவம் இயங்குதோ அதை எழுதிக்கிறோம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு பன்னிரெண்டு இப்போ இந்த மேஷ நடப்பு தசா நாதன் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் ஆகிய பாவங்களை இயங்குகிறார் அதாவது செவ்வாதேசில் இந்த பாவங்களும் இயங்கும் ஒன்று ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவகம் ஒன்றாம் இடங்கிறது என்ன ஜாதகரை குறிக்கிறது நிறங்குளம் தோற்றம் செயல்பாடு ஜாதருடைய கௌரவம் இதெல்லாம் குறிக்கிறது ரெண்டாம் இடங்கிறது என்ன ஜாதகரோட குடும்பம் பேச்சு ஜாதகருடைய வருமான ஸ்தானத்தை குறிக்கிறது ஏழாம் இடம்னா என்ன பொதுஜன தொடர்பு தொழில்முறை கூட்டாளிகள் நண்பர்கள் காதலன் காதலி கலத்திரம் கணவன் அல்லது மனைவி குறிக்கக்கூடிய இடம் தான் வந்து ஏழு எட்டாம் இடங்கிறது என்ன ஆயுள் ஆயுள் ஸ்தானம் வம்பு வழக்கு விபத்து வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் குறிக்கிறது பன்னெண்டாம் இடம் கட்டில் சுகம் வெளிநாட்டு பயணம் முக்தி மோட்சம் நிம்மதியான உறக்கம் இதையெல்லாம் குறிக்கிறது இந்த பன்னெண்டாம் இடம் எனவே இந்த வீடியோ பதிவு ஆரம்பத்தில் செவ்வாய் மற்றும் செவ்வாய் நின்ற பாவகங்களை நாம் ஆய்வு செய்தபடி பாயிண்ட் ஒன்று ஜாதகர் எட்டு மற்றும் பன்னிரெண்டு தொடர்பினால் வெளிநாடு தொடர்பு ஏற்படுகிறது பாயிண்ட் ரெண்டு முதல் பாவகத்தை அந்த எட்டாம் அதிபதி தொடர்பு என்பதால் ஜாதகரே வெளிநாட்டுக்கு போவார் பாயிண்ட் த்ரீ ரெண்டாம் பாவகம் ஜாதகரின் வருமான ஸ்தானம் இல்லைங்களா அந்த ரெண்டாம் அதிபதி பனிரெண்டில் எனவே ஜாதகர் தான் பிறந்த இடத்தை விட்டு வெளியூர் அல்லது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு அல்லது கடல் தாண்டி சென்று தன் குடும்பத்திற்காக சம்பாதிப்பார் ரெண்டாம் பாவம் வருமானஸ்தானங்க அது பன்னெண்டில் இருக்குது அது வெளிநாடு ஸோ அவர் வருமானம் வெளிநாட்டிற்கு சென்றால் கொஞ்சம் வெளியூர் பிறந்த இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தால் தான் அவரால் வருமானத்தை சம்பாதிக்க முடியும் ஏழாம் பாவகம் பனிரெண்டில் என்பதால் திருமணத்திற்கு பிறகு ஜாதகர் வெளிநாடு செல்வார் ஏழாம் பாவகம் திருமண பாவகம் இல்லைங்களா ஒருவேளை திருமணத்துக்கு பிறகு ஜாதகருக்கு வெளிநாட்டு அமைப்பும் சிறப்பாக அமைந்துவிடும் அல்லது ஜாதகருக்கு வெளியூரிலேயே கூட வரணும் அமையுங்க இப்படி நம்ம பலன் எடுத்து சொல்லணும் மேலும் ஜாதகரும் ஜாதகரின் மனைவியும் பிறந்த இடத்தை விட்டு தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பும் இந்த தசாபுத்தியில் ஏற்படும் அப்படின்னு எடுத்து தான் நம்ம பலன் எடுக்க வேண்டும் திருமணம் ஆகலைனா சொன்னபடி சொல்லணும் திருமணம் ஆனால் இந்த மாதிரி பலன் அவர்களுக்கு ஏற்படும் இப்படி தான் பலனும் எடுக்கணும் இதுவரை சொன்ன பலன் எல்லாம் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது என பலன் இருக்குது அது நல்ல விதமாக ஜாதகர் அனுபவிப்பாரா அப்படிங்கிறதும் பார்க்கணுங்க ஒரு அமைப்பு இருந்து விட்டால் அது நடந்துவிடும் ஆனால் அது நல்ல விதமாக நடக்குமான்னு நம்ம பார்க்கணும் மேஷ லக்னத்தில் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான பாக்கியாதிபதி குரு பகவான் அதாவது இந்த மேஷ லக்னப்படி ஒன்பதாம் வீட்டு அதிபதியான பாக்கியாதிபதி குரு பகவான் தனக்கு நட்பு வீடான சிம்மத்தில் அமர்ந்து செவ்வாய்க்கும் பிடித்த வீடு அந்த சிம்ம வீடு அந்த வீட்டில் இருந்து குரு செவ்வாய்க்கு குருவும் நட்பானவர் அப்படி இருக்கும் பொழுது தனக்கு நட்பு வீடான சிம்மத்தில் அமர்ந்த குரு பகவான் செவ்வாய்க்கும் பிடித்த சிம்ம வீட்டில் இருக்கும் குரு பகவான் லக்னத்தில் இருக்கும் தனக்கும் பிடித்த தனக்கும் நண்பரான அந்த செவ்வாயை மேலும் அந்த செவ்வாய் என்பவர் தசாநாதன் அந்த தசாநாதனை மற்றும் அந்த தசாநாதன் என்பர் ஜாதகர் ஜாதகரியும் குறிக்கும் லக்னாதிபதி செவ்வாயை குரு பார்ப்பதால் கொஞ்சம் பொறுமையாக தான் கவனிக்கணும் ஏன்னா விஷயம் அது மாதிரி இருக்குது இதுவரை சொன்ன அத்தனை பலன்களும் ஜாதகருக்கு சிறப்பாக நடக்கும் என்று தசாபுத்தி பலன் எடுக்க வேண்டும் குரு பார்வையால் மிக சிறப்பான பலனை ஜாதகருக்கு என்ன யோகம் இருக்கிறதோ அந்த யோகத்தை குரு பகவான் பார்வையால் ஜாதகர் அடைகிறார் மேலும் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி வேறு குரு செவ்வாய் லக்னாதிபதியே அந்த எட்டுன்றது வெளியூரை குறிக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்குறாரு அந்த வீட்டு அதிபதி குரு பார்க்குறாரு எட்டாம் வீட்டை பார்க்கல எட்டாம் வீட்டு அதிபதியை குரு பார்க்குறாரு இது ஒரு விசேஷமான அமைப்பு வெளிநாட்டுக்கு சென்றால் வெளியூருக்கு சென்றால் நல்ல ஒரு அமைப்பையும் ஜாதகம் தரும் கூடுதல் குறிப்பு இப்போ இந்த வீடியோ பதிவு போடும்போது பார்த்திங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த கோச்சாரத்திலும் இந்த தேதிப்படி கோச்சாரத்திலும் பாக்கியாதிபதி குரு தனுசு ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலங்க குரு தனுசில் கோட்சாரப்படி கோட்சார குரு இப்போ இருக்கிறார் தனுசு ராசியில் கோட்சாரப்படி இருக்கிறார் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது தேதிப்படி ஆட்சி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் மேஷத்தில் உள்ள நம்ம பார்க்குற அந்த உதாரண ஜாதக கட்டத்தில் பாருங்கள் மேஷத்தில் உள்ள ஜாதக கட்டத்தில் தசாநாதன் செவ்வாயையும் அந்த செவ்வாய்க்கு பலம் தரும் சிம்மத்தில் உள்ள ஜனனகால குரு பகவானையும் கோச்சார குரு பார்ப்பது கூடுதலான கோடி நன்மையே குரு பார்க்க கோடி நன்மை சொல்கிறாங்க இல்லையா ஜனன ஜாதகத்தில் மேஷ லக்னத்தை கோச்சார குரு பார்க்குறாரு சிம்மத்தில் இருக்க குருவையும் ஜனனகால குரு பார்க்குறாரு என்ன ஒரு விசேஷம் பாருங்கள் ஜனன காலத்தில் உள்ள குரு பகவானும் கோட்சார குருவை பார்க்குறார் இது ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷமான அமைப்புங்க இந்த மாதிரி நேரத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மிக சிறப்பாக இருக்கும் தசாபுத்தியும் வழிவிட்டு லக்னாதிபதியும் பலம் பெற்று ஆயுள்வாவும் பலம் பெற்று கோட்சார கிரகங்களும் உறுதுணையாக இருக்கும்போது நிச்சயமாக ஜாதகர் ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் மிக சிறந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவார் அந்த ஜாதகம் தரும் யோக பலனின்படி அவர் வருவார் பிறலுக்கு ஏற்ற வீக்கம் சொல்லும் இல்லையா ஜாதகப்படி அவர் வருவார் இப்படி தான் நாம் தசாநாதன் தசாநாதனை கொண்டு பலன் எடுத்து சொல்லணும் இதுவரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு பிடித்திருந்தால் ஞாபகமாக உடனே கீழே லைக் பண்ணுங்கள் இன்னும் வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஜோதிட ஞானம் சென்று அடைய இந்த வீடியோ பதிவு யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ அனுப்பி எனக்கு உதவி பண்ணுங்க இதுதான் நீங்கள் எனக்கு தருகின்ற குரு தட்சணையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனது அடுத்த பதிவான தசாபுத்தி பலன் காணும் முறைகள் பாடும் மூன்றில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனியக்ஷ ராகவ கேதுவே நமக குருவே சரணம் மீண்டும் பாடம் ஒன்றில் சந்திப்போம்